ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/3/2019 திங்கக்கிழமையிலேருந்து 22/3/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்களை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாராந்திர இறுதியில் நிஃப்டி 11,426 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே 83 புள்ளிகள் பாசிட்டிவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ இந்த வாரம் முழுக்கவே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், அதாவது 11,068 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,487 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி வந்து வாராந்திர ரீதியில் வாரம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் லெவலில் ட்ரேட் ஆனது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கு. அதாவது செப்டம்பருக்கு அப்புறமா, 2018 செப்டம்பருக்கு அப்புறமா இந்த வாரம் 11,068 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,059 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,487 வரைக்கும் ஹை போயிட்டு 11,426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகி வாராந்திர ரீதியாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ சென்ற வாரம் 11,059 மற்றும் 11,487 என்ற எல்லைகளை தொட்ட நிஃப்டி வாராந்திர இறுதியில் வாராந்திர ரீதியாக 391 புள்ளிகள் ஏற்றத்துடன் முடிவடைந்திருக்கு. வால்யூமுடன் கூடிய ஏற்றம் இனி தொடர்ந்தால் 11,580 வரையிலுமே சென்று திரும்ப வாய்ப்புள்ளது என்கிற போதிலும், ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக கவனத்துடன் செயல்பட வேண்டிய டெக்னிக்கல் சூழலே சந்தையில் நிலவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தையில் இறக்கம் வர ஆரம்பித்தால் 10,900 என்ற லெவலில் உள்ள இரண்டாம் நிலை சப்போர்ட் வரை சென்று திரும்ப வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதையும் ட்ரேடர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் அமெரிக்க வட்டி விகித முடிவுகள் வரும் வாரத்தில் வெளிவர இருக்கிறது. செய்திகள் மற்றும் நிகழ்வுகளே சந்தையின் போக்கு நிர்ணயிக்கும் என்பதால் மிகவும் கவனத்துடன் நம்ம ட்ரேடர்ஸ் வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தில் ஷார்ட் சைட் மற்றும் ஓவர் நைட் வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயன்றவரை நல்ல ஃபண்டமெண்டல்கள் உள்ள பங்குகளில் வியாபாரம் செய்து கொள்வதே சிறந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வரும் வாரத்தில் நமக்கு 4 ட்ரேடிங் தான் இருக்குது. 21 ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வியாழக்கிழமை பங்குச்சந்தை விடுமுறை. ஸோ இந்த 4 ட்ரேடிங்கை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மனசில் வச்சுக்கலாம். மற்றபடி மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் விலை ஏற்றம் அப்படிங்கிறது, ஸோ நான் ஹாலிடேவை காமிச்சுறேன். இந்த வருஷம் 2019 21 மார்ச் தேர்ஸ்டே அன்னைக்கு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஹாலிடே, ட்ரேடிங் ஹாலிடே, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். கிளியரிங் ஹாலிடே, ஸோ அது வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செக்டாரல் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தடவை மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் விலை ஏற்றம் காரணமாக பங்குகளின் வர்த்தக நடவடிக்கைகள் அதிகமாகி உணர்வுகளும் எழுச்சி கண்ட ஒரு அழகிய திடமான வாரமாக இந்திய பங்குச்சந்தையில் கடந்த வாரம் அமைஞ்சிருந்துச்சு. கடந்த வாரத்தில் முதலீட்டாளர்கள் சற்று உற்சாகத்தை உணர்ந்திருப்பார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு டிரேடர்கள் சற்று பணம் பார்க்க தொடங்கிய நிலையில் மக்கள் தங்களது போர்ட்ஃபோலியோவின் மதிப்பை அதிகரித்ததை கண்டு நல்ல ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரவலான அளவில் பங்கேற்பு இருந்ததா என்றால் அது சற்று குறைவாகவே இருந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. யாரோ ஒரு நடத்திய கருத்து கணிப்பில் இந்த ஏற்றம் உண்மையானது தான் என்று 30% பேர் மட்டுமே, மொத்தம் 4,000 பேர் மட்டுமே வாக்களிச்சிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஏற்றம் குறித்து இன்னும் ஐயப்பட்டு இருப்பதாகவே தெரிகிறதுன்னு சொல்கிறாங்க. எனவே நல்ல நிலை வரும் என்ற எண்ணத்தில் பங்குகளை முன்னர் வைத்திருந்தவர்கள் அநேகமாக தங்களது பொசிஷன்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவரை விற்றுவிட்டு வெளியேறியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சந்தைகள் தற்காலிக தடைகளை தாண்டி ஏற்றப்போக்கில் காலை சந்தை என்று சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டி கடந்த வாரத்தில் இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்கூட இதை நிச்சயம் எதிர்பார்த்திருக்க முடியாது. தற்போது நிஃப்டியும் விரைவில் இதை செய்யும் என்ற எதிர்பார்ப்பை இது அதிகரிக்க வைத்துட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்க இன்னும் 300 புள்ளிகள் குறைவாக உள்ளதுடன் சில பெரிய நிறுவன பங்குகளின் உறுதியான செயல்படும் தேவையாக இருக்கலாம். இந்த டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆர்ஐஎல், ஐடிசி இந்த பங்குகளோட துணை இருந்தால் கண்டிப்பாக நிஃப்டியும் இதுக்கு முன்னாடி 11,751 அப்படிங்கிற உச்சகட்ட ஹைக்கு போயிருந்தது பார்த்தீங்களா, அதை தாண்டி லைஃப் டைம் ஹையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை பெரிய நிறுவனங்களின் பங்குகளின் செயல்பாடு கலவையான போக்கில் இருப்பதையே நம்ம பார்த்தோம். அது மார்ச் மாதத்தில் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஐடி பங்குகளின் சரிவு சந்தையின் ஏற்றத்தை சற்று பாதித்ததுடன் இண்டெக்ஸின் மீதும் சற்று அழுத்தத்தை கொண்டு சென்றதுன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் வார இறுதியில் அந்த பங்குகள்
ஒரு புதுசாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த வாரத்தில் நிஃப்டிக்கான உடனடி இலக்கு 11,200 புள்ளிகள் இருப்பதை பார்க்க முடிவதுடன் அதற்கு மேல் 11,400 புள்ளிகளுக்கு அருகிலும் கூட சில பெரிய நிலை உள்ளது. ஸோ அந்த நிலையை அது எட்டியதுடன் அதை தாண்டியும் சென்றது. ஏதாவது நடந்தால் கூட தொங்கல் நிலை ஏற்படாது என்பது தெளிவாக இருப்பதுடன் ஷார்ட் பொசிஷன்களும் இருக்கலாம். ஸோ 11,000 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 10,800 அப்படிங்கிற லெவல் இருக்கும். ஸோ குறியீடுகளில் நீண்ட பொசிஷன்களுக்கான ஸ்டாப்லாஸ் அதிகமாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. புல்லிஷ் பாய்ச்சலை நாம் தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளும் அதே நேரத்தில் நீண்ட கால நோக்கி லாபம் பார்க்கும் எண்ணத்துடன் புதிதாக பங்குகளை வாங்க விரும்புவர்கள் வாரத்தின் இடையே பங்குகள் விலை இறங்கினால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த வாரத்துக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் 4 days தான் ட்ரேடிங்கு, 21ஆம் தேதி மார்க்கெட் ஹாலிடே, ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, ருப்பியை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் கொடுத்தது, குளோபல் மார்க்கெட்டும் ப்ராஃபிட்டபுளாக அமைஞ்சது, இன்றைக்கி நம்ம பங்குச்சந்தை நல்ல ஒரு ஏற்றம் தொடங்கினதுக்கு காரணங்களாக அமைஞ்சதை நம்ம கவனிக்கணும். அடுத்து இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஃபஸ்ட்டு எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் ரேலி கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா எலெக்ஷனோட தேதி எல்லாமே வந்து அறிவிச்சிட்டாங்க, அதோட ரேலி இருக்கும். அடுத்து குரூடாயிலோட ப்ரைஸ் சேஞ்சஸும் ருப்பியோட ப்ரைஸ் சேஞ்சஸும் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் கொடுத்தோம். அடுத்தது முக்கியமாக இந்த வாரம் கவனிக்க வேண்டியது ஃபெட் மீட்டு. ஸோ குளோபலில் வந்து ஃபெட் மீட்டு இந்த மந்த் வந்து March 19th and 20th வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெட் மீட்டில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக்கா குறையுதா அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டில் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் வரலாம். அடுத்து மேக்ரோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 2018 டிசம்பருக்கான ரிசல்ட்டை வந்து March 19th கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஃபார் த வீக் வந்து March 15th வந்து எண்ட் ஆகி March 22nd கொடுக்குறாங்க. ஸோ மேக்ரோ டேட்டாவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த நாட்கள். ஸோ ஃபெட்ரேட்டு March 19th, March 22nd வந்து ஃபெட்ரேட் வந்து March 19th 20th, அடுத்து இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸும் March 19th வரும், March 22nd வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வரும். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுக்க அதை கவனத்தில் வச்சுக்கலாம். அடுத்து எஃப்ஐஐ பையிங், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபெப்ரவரி மார்ச்சில் 36,000 கோடிக்கு மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2017 அப்புறமா நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. 2017 44,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 10,485 கோடி ஃபெப்ரவரியிலையும், 33,781 கோடி மார்ச்லேயும். ஸோ அதுக்கப்புறமா அதிக லெவலில் பாட் பண்ணது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த வருடம் 2019 மார்ச் ஃபெப்ரவரியில்ன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க ஃபெப்ரவரியில், மார்ச்லேயும் அந்த லெவல் தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து ரீசன்ட் டேஸாக வந்து கொஞ்சம் குறைந்தது இதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அரவுண்ட் வந்து 2,174 கோடி இருந்தது, 7,152 கோடியாக ஜனவரியிலிருந்தது குறைஞ்சிருக்கு, மார்ச் மாதம் 4,000 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கலாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ் கொடுத்துட்ருக்கு. 3.5% மேலே ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து நமக்கு வீக்லி சார்ட்டில் அமைஞ்சது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் கண்டினியூவாக மார்க்கெட் ஒரு ஓவர்பாட் சோனில் இருக்கிறதையும் நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்மூவ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். டெக்னிக்கலாக ஓவர்பாட் சோன் இருக்கிறது மட்டும்தான் ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 10,230 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். 11,520 11,650 போன்ற கிரிட்டிக் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம தாண்டி போணுச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி ப்ராஃபிட்டபுளாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 11,300 11,240. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். இந்த லெவலை கட் பண்ணதுன்னா மார்க்கெட் சப்போர்ட் லெவலை கட் பண்ணுதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்என்டோ கியூஸில் அதிக லெவல் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில், 11,400 11,300. அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 11,300 11,200 11,100 வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ஆப்ஷன் பேண்ட் வந்து சிக்னிஃபைஸ் பண்ணுறது 11,300 11,600 ட்ரேடிங் வந்து மூவ் ஆகும், அது வந்து கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் கியூஸு, ஸோ குளோபல் சென்டிமெண்ட் ஆல்சோ வீக்லி வைஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கொடுத்துருக்கு. 1 to 3
3% வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுக்கு குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக முடிந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யூஎஸ் சைனாவோட ட்ரேட் டீலு. அந்த டீல் வந்து மார்க்கெட்டை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக கொண்டு போனதுக்கு மூல காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சுந்தரம் கிளைண்டன் இந்த பங்கில் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து குவெல் கிரண் கிளாத்திங் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு 1.40 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 70 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்டிபிசி ஒரு போனஸ் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க 19th மார்ச். ஸோ 19th மார்ச் வந்து 1:5 அப்படின்னு சொல்லி போனஸ் கொடுத்துருக்காங்க. மேக்மணி ஆர்கானிக்ஸ் வந்து 60 ரூபா டிவிடெண்ட் 19th அன்னைக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மாதேவ் மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் 20th அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 67 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி டிவிடெண்ட் ஆஃபர் போகுது. அடுத்தது ஆர்ஐடிஇஎஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபா டிவிடெண்ட் 20ஆம் தேதி மார்ச். உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.85 பர் ஷேருக்கு டிவிடெண்ட் 20ஆம் தேதி. சன் டிவி நெட்ஒர்க் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கோல் இண்டியா 22ஆம் தேதி ஒரு ஸ்டாக்குக்கு 5.85 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது டைட் வாட்டர் ஆயில் ஒரு ஸ்டாக்குக்கு 85 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 22ஆம் தேதி. என்எம்டிசி ஒரு ஸ்டாக்குக்கு 5.52 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 22ஆம் தேதி. ஸோ இந்த டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எவ்ரிடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோலையும் கூடுதலாக பார்க்கலாம். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்தது போர்ட் மீட்டிங்னு பார்த்தோன்னா, ஏஜியாஸ் லாஜிஸ்டிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ், எஃப்ஐஇஎம் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாமே 18ஆம் தேதி இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க. அடுத்து காஞ்சி கற்பூரம் இஷ்யூ ஆஃப் வாரன்ஸ் இருக்குது. எனர்ஜி இந்தியாவில் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஆர்பிட் எக்ஸ்போர்ட் பைபேக் ஆஃப் ஷேர்ஸு, ஓசிஎல் அயன் அண்ட் ஸ்டீல் லிமிட்டெடில் ஃபண்ட் ரைசிங், ஐடிபிஐ பேங்க்கில் ஃபண்ட் ரைசிங் இதெல்லாம் 19ஆம் தேதி நடக்குது. ஐஓசியில் இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி டிஸ்கஷன் போகுது. ஆர்இசி லிமிடெட் ஃபண்ட் ரைசிங், அல்கிந்த் இன் லிமிடெட் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி, மைண்ட்ரி பைபேக்கு, மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து அதர் பிஸ்னஸ் மேட்டர்ஸ், இதெல்லாமே 20ஆம் தேதி நடக்குது. சாந்தி எஜுகேஷனல் இஷ்யூ ஆஃப் வாரன்ஸ், ப்ரொஃபஷனல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அடுத்து அத்தானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் பைபேக் அதர் பிசினஸ் மேட்டர்லாம் 20ஆம் தேதி டிஸ்கஷன். இஐடி பார்ட்டி இந்தியா லிமிடெட்டில் டிவிடெண்டை பற்றி 22ஆம் தேதி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. டிசிடபிள்யூ லிமிடெட்டில் ஃபண்ட் ரைசிங் 22ஆம் தேதி. ஜாமேஸ் வாரண்டி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், கேடிஜே ஹாலிடே ஸ்பேக்ஸ் வந்து ஆடிட்டட் ரிசல்ட்ஸ் வந்து 22ஆம் தேதி கொடுக்குறாங்க. இது எல்லாமே போர்ட் மீட்டிங்ஸில் கவனிக்க வேண்டியது. முக்கிய பொருளாதார டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 19th அன்னைக்கு Q4 கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா இந்தியாவில் வருது, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். 22ஆம் தேதி ஃபாரெக் ரிசர்வ் டேட்டா வருது, அதுவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அமெரிக்காவில் 20ஆம் தேதி ஃபெடரல் வட்டி விகிதம் முடிவுகள் வருது. FOMC எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் 20ஆம் தேதி டேட்டா வருது. ஸோ இந்த வாரம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து யுனைடெட் கிங்டமில் 19th அன்னைக்கு கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச், அடுத்தது 20ஆம் தேதி இன்ஃப்ளெக்ஷன் ரேட்டு, 21ஆம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகித முடிவுகள், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் டேட்டாஸ் எல்லாம் 21ஆம் தேதி வருது. ஸோ குளோபல் வைஸில் இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். 19ஆம் தேதி 20ஆம் தேதி 22ஆம் தேதி கவனிக்க வேண்டிய நாட்களாக இருக்குது, அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். வாலட்டாலிட்டி அதிக லெவலில் இருக்கும். அடுத்து 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கிய பிவோட் லெவல்ஸ், 11,426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 11,162 முதல் சப்போர்ட், 10,897 செகண்ட் சப்போர்ட், 10,734 தேர்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 11,589 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,752 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,915. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,381 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 28,275 கீழே போச்சுன்னா முதல் சப்போர்ட், 27,168 கீழே செகண்ட் சப்போர்ட், 26,508 கீழே தேர்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 30,000 மேலே கொடுத்துருக்காங்க. 30,004 முதல் ரெசிஸ்டன்ஸ், 30,627 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 31,288 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே பேசிக்காக இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள். ஸோ இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வாரத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம்.
ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணது ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day. Happy week. இந்த வீக் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.